வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்லகுமாரில் மண்டல ஒன்று, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 நவம்பர் 1 திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. நேற்று இலங்கையோட கிழக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நள்ளிரவுக்கு பின் இலங்கை தரை மீது ஏறி மத்திய இலங்கையில நீடித்துக் கொண்டிருக்கிறது. தரையில கடல்ல இருந்தாதான் வலுத்த மழை, பரவலான மழை, அதிக காற்றை ஈர்த்து நீராவியை கொண்டு வந்து தரையில மழைப்பொழிவை ஏற்படுத்தும். ஆனால் தற்பொழுது இந்த நிகழ்வானது தரையில் இருக்கிற காரணத்தினால பெரிய அளவில் மழைப்பொழிவை ஈர்க்கவில்லை, அதாவது ஈரக்காற்றை ஈர்த்து கொண்டு வரவில்லை, மழைப்பொழிவை கொடுக்க தாமதம் ஏற்படுகிறது. ஆனால் நைட்டு நள்ளிரவுக்கு பின் டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்கள்லாம் அதிகாலையில் கூட பல மாவட்டங்களில் மழை பொழிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரே நேரத்தில் ஒரு 8-9 மாவட்டங்களுக்கு நல்ல மழையை கொடுத்து வருகிறது, பிற மாவட்டங்களுக்கு மாறி மாறி. ஆனால் இன்னும் இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்கள்லாம் இன்னும் நல்ல ஒரு முழுமையான நல்ல மழை கிடைக்கலங்கிறது தெரியும். அதே போல் மழைப்பொழிவெல்லாம் நிறைய இருக்குங்கிறத உறுதியாக உங்களுக்கு நம்பிக்கையுடன் அறிவிக்கிறேன். இந்த நிகழ்வானது இலங்கையிலிருந்து மன்னார் வளைகுடா, இலங்கை தரையிலிருந்து மன்னார் வளைகுடா பாக்கியல சந்தி பகுதிக்கு வந்து 2 நாள் காத்திருந்து தான் விலகும். மன்னார் வளைகுடா பாக்கியல சந்தி பகுதியில் இறங்கினாலே மழைப்பொழிவு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக மிகச்சிறந்த மழைப்பொழிவை கொடுக்கும். ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மிக சிறந்த மழையை கொடுக்கும். தற்பொழுது மழை ஓய்ந்திருந்தாலும் சில இடங்களில் பெய்து கொண்டிருக்கிறது, சில இடங்களில் தூறலாக இருக்கிறது. ஓய்ந்திருக்கும் இடத்தில் மீண்டும் மதியத்திற்குள் தொடங்கும். பெய்து கொண்டிருக்கிற இடத்துல ஓய்ந்தாலும் மீண்டும் மதிய மாலை தொடங்கும். இன்றைய விட நாளை கூடுதல் மழைப்பொழிவு. 3ஆம் தேதி தீபாவளிக்கு முதல் நாளும் நல்ல மழை இருக்கிறது, இடைவெளி சில நேரங்கள் கொடுக்கும். அடுத்தபடியா தீபாவளிக்கு பின் இந்த நிகழ்வு இரண்டும் அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு நீடித்துக் கொண்டிருக்கிறது. அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி அது கேரள கரைக்கு, கர்நாடக கரைக்கு, கோவா கரைக்கு இடையாக வடக்கு நோக்கி போகும். அதே நேரத்தில் வங்கக்கடல் இலங்கையில் தரை மீறக்கூடிய நிகழ்வு இன்று நாளை மன்னார் வளைகுடா பாக்கியல சந்தி பகுதியில் நீடித்து பிறகு 3ஆம் தேதிக்கு மேல் 4ஆம் தேதியிலிருந்து மெல்ல வடக்கு நோக்கி நகர தொடங்க, 5-6 தேதிகளில் மேலும் தமிழக கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி நகர்ந்து 7ஆம் தேதி ஆந்திர கரை ஏறும், செயலடைந்துடும். ஆக மழைப்பொழிவெல்லாம் 7ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இருக்குங்க. 4:15 ஒரு 5 மணி நேரம், 4 மணி நேரம் என்று மழைப்பொழிவு கண்டிப்பாக குறைந்தபட்சம் இருக்குது. 1 மணி நேரமாவது வலுத்த மழை இருக்குது எல்லா மாவட்டங்களுக்குமே. இந்த நிகழ்வு அங்குமிங்கும் நகர்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் இந்த இடைவெளி அப்பப்போ அப்பவே நம்ம சொல்லி தான் இருந்தோம், நகர்ந்து கொண்டிருக்கோம், ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் பெய்யாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆக இந்த நிகழ்வு 7ஆம் தேதி செயலடைந்தாலும் அரபிக்கடல் நிகழ்வு 10ஆம் தேதி வரை நீடிக்கும். அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டல வரைக்கும் முன்னேற வாய்ப்பு இருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டல வரைக்கும் அரபிக்கடலில் அது குஜராத் கரை சென்று திசை மாறிடும். இதன் காரணமாக மழைப்பொழிவு ஓய்ந்திருந்தாலும் மதியத்திற்குள் மழைப்பொழிவு மீண்டும் தொடங்கி 2-3 நாட்களுக்கு மழைப்பொழிவு இருக்கிறது. தொடர்ந்து 7ஆம் தேதி வரை மழைப்பொழிவு இருக்கிறது. 8ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்தமான் தெற்கு பகுதியில், நிலநடுக்கோட்டை, இந்திய பெருங்கடலை, சுமத்ரா தீவை ஒட்டி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதோடு இணைந்த ஒரு காற்று சுழற்சி தமிழக கரையோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு வடகிழக்கு காற்றை நேரடியாக நிகழ்வை நோக்கி, அந்தமான் பகுதியை நோக்கி செல்ல விடாமல் தமிழகம் வந்து பிறகு அந்தமான் போகும். ஆகையினால் மழைப்பொழிவு கண்டிப்பாக கூடும். 7ஆம் தேதிக்கு மேலே 8ஆம் தேதியிலிருந்து அது நெருங்கி வர இந்த காற்று சுழற்சி இணைப்பு என்பது அந்த நிகழ்வு தீவிர நிகழ்வோடு போய் இணைந்து தீவிரமடைந்திருக்கும். தீவிரமடைந்து தமிழகத்தின் வடபகுதியை வரக்கூடிய 13-14 தேதிகளில் கரை கடந்து அரபிக்கடலுக்கு போய் தொடர்ந்து மேற்கு நோக்கி பயணித்து ஓமன், ஏமன் நோக்கி வரைக்கும் போகும். அடுத்தபடியாக வரக்கூடிய பதினான்காம் தேதி தமிழக வடதமிழக கரையை நெருங்கும் நிகழ்விற்கு தொடர்ந்து அடுத்தபடியாக ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாகி தாழ்வு பகுதி உருவாகி அது தொடர்ந்து 19ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவை தமிழகத்திற்கு கொடுக்குங்க எல்லா மாவட்டத்துக்குமே. 20, 21, 22, 23 தேதி தான் இடைவெளி. மீண்டும் 24லிருந்து அடுத்த நிகழ்வு தொடங்கினோம். அது டெல்டா மாவட்டங்களுக்கானது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதிக மழை தரக்கூடியது நவம்பர் மாத இறுதி. ஆக தொடர்ந்து மாநில இணைந்திருங்கள்.
திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். மழைப்பொழிவு ஓய்ந்திருந்தாலும் விரைவில் தொடங்கும் மன்னார் வளைகுடா பாக்தியர சந்தி இறங்கியதும். நன்றி.